நண்பர்களுக்கு வணக்கம். VTN ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு உங்களை வர வைக்கிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழிகளுக்கு எப்படி கொட்டகை அமைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது கொட்டகையை வந்து கீத்து மேஞ்சிட்டு மேலே தகரம் எப்படி அடிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட போகிற கொட்டகையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 28 அடி நீளத்துக்கு 17 அடி அகலங்க. முதல்ல நம்ம கொட்டகைக்கு தூண் வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. மொத்தமாக 12 பில்லர் வந்து தேவைப்படுங்க. அதாவது சைடில் நிறுத்துறதுக்கு பக்கத்துக்கு 8 தூணும், சென்ட்ரல் நிறுத்துறதுக்கு 4 தூண், மொத்தம் வந்து 12ங்க. சைடில் நிறுத்துகிற பில்லர் பார்த்திங்கன்னா 8 அடி உயரம், சென்ட்ரல் நிறுத்துகிற பில்லர் வந்து 13 அடி உயரங்க. இப்போது சைடில் நிறுத்துகிற பில்லர் வந்து 8 அடி எடுத்துருக்கோங்க. 2 அடி மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா மீதி 6 அடி வந்து மேலே இருக்கும். மேலே 1 அடிக்கு நம்ம மண்ணுக்குட்டி நிறவுனோம்னா நமக்கு உள்ளளவு வந்து 5 அடி கிடைக்கும். அதே மாதிரி சென்ட்ரலில் இருக்க பில்லரும் வந்து உள்ளளவு மொத்தம் 10 அடி கிடைக்குங்க. அடுத்ததாக அந்த முட்டு வந்து நம்ம மேலே உட்கார வைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பா ஷேப்பில் அந்த பட்டா கட் பண்ணி வெல்டு வச்சுக்கிறேங்க. நான் வந்து பில்லருக்கு ரிக்கு லாடு எடுத்துருக்கேங்க. இல்லை எனக்கு செலவு எனக்கு கொஞ்சம் கம்மி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிமெண்ட் பந்தக்கால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த ரிக்கு லாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. இந்த லாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் கழிச்சினாலும் நம்ம திருப்பி ஏதாவது சேல் பண்ணுறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு வாங்கினோமோ அதே அளவுக்கே நம்மளால் சேல் பண்ணிட முடியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைஃபும் நல்லா வரும், மறுபடியும் ரீயூஸ்க்கும் வந்து நல்லா தகுந்ததாக இருக்குங்க. அதனால் சிமெண்ட் பத்தக்காலுக்கு பதிலாக இந்த பைப் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்ங்க. கடைசியாக இந்த பில்லரோட அடிப்பகுதியில் இது மாதிரி ஒரு வேர் பீஸ் வச்சு வெல்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லி போட்டு தான் உள்ளே போட போகிறோம். இந்த வேர் பீஸ் இருந்துன்னா அந்த பில்லர் வந்து ஆடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. முன்ன கொட்டைக்கு போட்டிருந்த கல் வந்து ஒரு 4 கல் வந்து 8 அடி உயரத்தில் இருந்ததுங்க. அந்த 4 கல்லும் 4 கார்னருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சென்டருக்கு மட்டும் நம்ம இந்த வெல்டு வச்சு அந்த பில்லர் வந்து யூஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா சென்ட்ரல் நிறுத்துறதுக்கு இது மாதிரி நேர் பார்த்துட்டு பைப் வச்சு ஜல்லி போட்டுக்கோங்க. கொட்டகையோட நீளம் பார்த்திங்கன்னா 28 அடிங்க. நான் வந்து பிரிச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல 10 அடிக்கு ஒரு பில்லர், அடுத்து ஒரு 10 அடி, கடைசியாக இருக்க 8 அடி அப்படின்னு வந்து 3 பிரிச்சுருக்குங்க. இது கீழே ஜல்லி போட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு அடியில் பிவிசி பைப் ஒன்று வாங்கிட்டு வந்து அதை 2 கிழித்து இந்த பைப்புக்குள்ளே சொருவி விட்டுட்டு அதுலேயும் கலவை போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம மண்ணு தான் கொட்ட போகிறோம். ஸோ பைப் வந்து மண்ணில் கடந்ததுன்னா மேலே வந்து அது வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிவிசி பைப் ஒரு அடிக்கு மேலே போட்டு விட்டிங்கன்னா இந்த பைப் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குங்க. கடைசியாக சென்ட்ரல் நடத்துறதுக்கும் இது மாதிரி மேல்மட்டம் பார்த்து கரெக்டாக வந்து பைப் நேராக ஊனிக்குவோங்க. மொத்தம் வந்து 12 பில்லர் வந்து ஊனியிருக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் சைடில் குறுக்க போகிறதுக்காக வந்து தைலமரம் எடுத்துட்டேங்க. சென்டருக்கு வந்து மூங்கில் எடுத்துட்டேங்க. இந்த தைலமரம் வந்து மொத்தம் 12 அடி நீளங்க ஒரு மரம். அதாவது பக்கத்துக்கு வந்து 3 மரம் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம உள்ளால் வந்து 28 அடி, பக்கத்துக்கு 1.5 அடி நீட்டுறதுனால மொத்தம் வந்து 31 அடி நீளம் வந்ததுங்க. மீதி இருக்க மரத்தை கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி 2 பக்கமும் சாரக்கயிர் வச்சு நல்லா இறுக்கி கட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் சென்டர் கைக்கு வந்து இது மாதிரி மூங்கில் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணி கட்டிக்கலாங்க. சென்டருக்கு வந்து இந்த மூங்கிலுக்கு பதிலாக தைலமரம் யூஸ் பண்ணுறேன்னா கூட பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து மூங்கில் வந்து 18 அடியில் ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிது, அதனால் 2 மூங்கில் எடுத்துட்டேங்க. அதே வந்து எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் வந்து முடிஞ்சதுங்க. அடுத்து வந்து குறுக்கு வாக்கில் அடிக்கிறதுக்கு வந்து மூங்கில் எடுத்துருக்கோங்க. நம்ம எடுத்திருக்க மூங்கில் பார்த்திங்கன்னா 12 அடி நீளங்க. அதாவது 1.5 அடிக்கு 1 அப்படின்ற கணக்கில் வச்சு எடுத்துருக்கோங்க. மூங்கில ஸ்ட்ரெயிட் பார்த்துட்டு இது மாதிரி அந்த 5-inch ஆணி வச்சு அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி மூங்கில 2 பக்கமும் ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்த்து வச்சு அடிச்சுக்கோங்க. 1.5 அடிக்கு ஒரு மூட்டு வச்சுருக்கோங்க. மொத்தம் வந்து பக்கத்துக்கு 20 மூட்டு பிடிச்சது, 2 பக்கமும் மொத்தம் 40 மூங்கில் வந்து மொத்தமாக அடிச்சிருக்கோங்க. அடுத்ததாக குறுக்கு வாக்கில் இது மாதிரி மூங்கில் குச்சி வச்சு கட்டிக்கோங்க. இது வந்து மேலே நம்ம கீத்து மேயறதுக்காக குறுக்கு வாக்கில் வச்சு கயிறு வச்சு கட்டிக்கிறோங்க. இந்த குச்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 32 குச்சி பிடிச்சதுங்க.
இந்த சூடி கயிறு வச்சு எல்லா மூங்கிலையும் நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. இதை வந்து பத்து பிடிக்கிற குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சிகளை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி தலைவில் இது மாதிரி கொஞ்சமாக சீவி விட்டுட்டு கயிறு வச்சு இறுக்கி கட்டுறப்ப அந்த குச்சி வந்து இன்னும் நல்லா பிடிப்பாக உட்காந்துக்குங்க. இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு நாலு வரிசை அப்படின்றதில் வச்சு கட்டியிருக்குங்க. இந்த பக்கம் நாலு, அந்த பக்கம் நாலு, மொத்தம் எட்டு வரிசை வச்சுருக்கங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கீத்து வச்சு மேய்ஞ்சிக்கலாங்க. பாலை வச்சு இந்த கீத்துங்களை வந்து நம்ம கட்டிக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 900 கீத்து பக்கமாக வச்சு மேய்ஞ்சிருக்கங்க. நம்ம கீத்து எந்தளவுக்கு அதிகமாக மேயறமோ அந்தளவுக்கு தாங்க உள்ளே வந்து குளிர்ச்சியாக இருக்கும். எப்படின்னு நம்ம இதுக்கு மேலே வந்து தகரம் அடிக்க போகிறோம், இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீத்து வந்து இன்னொரு 200 கீத்து கம்மியாக கூட மேய்ஞ்சிக்கலாங்க. கீத்து வந்து கொஞ்சம் நெருக்கமாக வச்சு மேய்ஞ்சிங்கன்னா உள்ளேருந்து பார்க்குறப்ப கூட அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கீத்து மேய்ஞ்சாச்சு. கீத்து மேய்ஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம தைலமரம் வச்சு அதுக்கு மேலே தகரம் அடிச்சுக்கிறோங்க. இந்த தகரம் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தைல மரத்தை இது மாதிரி ஜாயின் பண்ணி எஸ்எஸ் ஆணி வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி கட்டுக்கம்பி வச்சு மேலே ஒரு சுற்று நல்லா கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆணி வச்சு அடிச்சிருக்க அந்த தைல மரத்தை வந்து கீத்து மேலே இது மாதிரி 4 ஒரு மரம் அப்படின்ற விகிதத்தில் சென்டரில் குறுக்க ஒரு முட்டை வச்சு ஆணி வச்சு நல்லா டைட்டாக அடிச்சுக்கோங்க. இந்த தைல குச்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 12 நீளங்க ஒரு குச்சி. இது பார்த்திங்கன்னா 4 ஒரு மரம் அப்படின்ற விகிதத்தில் வச்சு போட்டிருக்கோங்க. அதாவது பக்கத்துக்கு 9 மரம் பிடிச்சது, ரெண்டு பக்கத்துக்கும் 18 மரங்க, சென்டரில் குறுக்கு வாக்கில் போட்டது 3 மரங்க, மொத்தம் வந்து 21 மரம் 12 நீளத்தில் போட்டிருக்குங்க. அதே மாதிரி குறுக்கு வாக்குலேயும் இது மாதிரி தைல மரம் வச்சு மேலே எஸ்எஸ் ஆணியை அடிச்சுக்கோங்க. இந்த குறுக்க போகிற தைல குச்சி பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு 4 வரிசை அப்படின்ற மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த குறுக்கு முட்டை அடிக்கிறப்ப மேம்பட்டை வந்து எல்லாமே சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்து நம்ம தகரம் உட்கார வைக்க போகிறோம். இது கொஞ்சம் ஏற்றி இந்தாத்தி இருந்ததுன்னா நம்ம தகரம் வந்து சமமாக உட்காராதுங்க. அதனால் இது குறுக்க முட்டை அடிக்கிறப்ப மட்டும் மேம்பட்டம் சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் வந்து இது மாதிரி கூடுவ தகரம் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து தகரம் இறக்கலாங்க. இந்த கூடுவ தகரம் பார்த்திங்கன்னா மொத்தம் 32 நீளம் எடுத்திருக்கோங்க. இந்த தகரம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்ட்ரெயிட்டுக்கும் இது மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே எஸ்எஸ் ஆணி வச்சு அடிச்சுக்கோங்க. இந்த தகரம் வந்து பக்கத்துக்கு 1 வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த தகரத்தை வந்து நம்ம கீத்தை தாண்டி வெளியே 1 வச்சு உள்ளே மடித்து அடிக்கணுங்க. அப்போ தான் வந்து மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். இந்த தகரம் வந்து நான் கணக்கு பண்ணி 32 எடுத்தேங்க. ஆனால் இந்த தகரம் வந்து ஒரு 5 பத்தில், அதனால் மடி ஒரு 5 பிட்டு வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி மடித்து வச்சு அடிச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம இது மாதிரி தகரம் வச்சு அடிச்சுக்கிறோங்க. தகரம் அடிக்கிறதுக்கு வந்து ஆணி வாசர் வந்து எஸ்எஸ் ஆணி யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. மேலே வந்து வாசர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆணி அடிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தகரம் வந்து 12 நீளங்க. எனக்கு என்ன சைடு இறக்கணும்னா அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் 14 தகரமும் இருக்குங்க, அது வேணால் கூட எடுத்துக்கலாம். ஒரு தகரம் பார்த்திங்கன்னா 2.25 அகலம் வருங்க. பக்கத்துக்கு வந்து 15 தகரம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பக்கத்துக்கு 15 தகரங்க, ரெண்டு பக்கமும் சேர்த்தா மொத்தமாக 30 தகரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தகரம் அடிக்கும் போது சைடில் இறக்கம் வந்து சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக வச்சு அடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம தைல மரம் வந்து சமமாக வச்சு அடிச்சிருந்தோம்னா இந்த இடத்துல தகரம் வந்து எங்கேயுமே மேடு பள்ளம் தெரியாதுங்க. தகரம் வந்து சமமாக இருக்கும், மழை தண்ணி பெஞ்சாலும் சமமாக ஒடியாந்துருங்க. இந்த தகரம் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 எஸ்எஸ் ஆணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு இரும்பு வாசர், அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் வாசர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி வச்சு அடிச்சிங்கன்னா தான் மழை தண்ணி எதுவும் அந்த வாசர் கேப்பில் உள்ளே இறங்காது. அதே மாதிரி தகரமும் மேலே ஒடுக்கல் இல்லாமல் சமமாக இருக்கும். அவ்வளோதாங்க,
நம்ம தகரமும் ரெண்டு பக்கமும் வச்சு ஃபுல்லாக அடித்தாச்சிங்க. அதுக்கப்புறமா இந்த தகரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா ஷார்ப்பாக நீட்டிகிட்டு இருக்குங்க. அதனால் அந்த தகரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பைப் வந்து இது மாதிரி வாங்கி சொருவி விட்டுருங்க. இது வந்து மழை தண்ணி பெஞ்சாலும் அந்த தண்ணி வந்து ஒரு பக்கமாக போயிடுங்க. அதே மாதிரி யாராவது கைப்பட்டாலும் இல்லை நம்ம கீழே குனிஞ்சு போகிறப்பையும் தகரம் ஏதாவது நம்ம தலையில் அடிச்சிதுன்னா காயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இது மாதிரி ஒரு பிவிசி பைப் வாங்கி கட் பண்ணி சொருவி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் பைப் வந்து வாங்கியிருக்கோங்க. 2 இன்ச் பைப்பை குறுக்கால் கட் பண்ணி இது மாதிரி உள்ளே சொருவிக்கிறோங்க. இந்த பைப் வந்து நம்ம 1.5 இன்ச் பைப் கூட போடலாங்க, ஆனால் அந்த பைப் வந்து இன்னும் சொருகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் 2 இன்ச் பைப் வாங்கி அதை சொருகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. 2.5 இன்ச் பைப்பாக இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த பைப் வைக்கிறதுனால மழை தண்ணி பெஞ்சாலும் ஒரு பக்கமாக ஊற்றுறதுனால நம்ம கொட்டாய் பக்கத்தில் தண்ணி ஊற்றி எதுவும் பள்ளம் ஆகாதுங்க. இந்த பைப்பு உள்ளே நல்லா சொருகினதுக்கப்புறமா இது மாதிரி கட்டுக்கம்பி வச்சு கட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பைப்பு நல்லா சொருவி விட்டுருங்க. பைப்பு இது மாதிரி ஃபுல்லாக சொருகினதுக்கப்புறமா ஒவ்வொரு ஜாயின்லேயும் கட்டுக்கம்பி போட்டு இது மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க. அடுத்ததாக கொட்டகையோட முன்பக்கத்தில் கீ தரையிலேருந்து ஒரு 6 அடி விட்டுட்டு மேல் பக்கத்தை ஃபுல்லாக தகரம் வச்சு அடைச்சிட்றாங்க. இந்த மட்டத்துக்கு தகரம் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஏதாவது மழை பெஞ்சாலும் சாரல் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாதுங்க. கொட்டாயும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். தகரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு 5 தைல மரத்தை வச்சு இது மாதிரி குறுக்க வாக்கில் கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்து இது மாதிரி தகரம் அடிச்சிடலாங்க. தகரம் வந்து நம்மளுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி பக்கம் இது மாதிரி தகரம் வச்சு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அடித்து முடித்ததுக்கப்புறமா பின்னாடி சைடும் இதே மாதிரி தகரம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி அடிச்சுக்கோங்க. இதை அடித்து முடித்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம நீட்டி விட்டுருக்கிற நேராக இருக்கிற இந்த தகரமும் மேலே மூடி இருக்க அந்த கூடுவா தகரம் ரெண்டுமே வந்து கீத்து பக்கம் உள் பக்கமாக இது மாதிரி மடித்து வச்சு ஆணி வச்சு அடிச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஏதோ அடிச்சதுன்னா அது உள்ளே இந்த கீத்து மேலே எதுவும் அடிச்சிடாதுங்க. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறமா கடைசியாக அந்த பிவிசி பைப்பும் இதே மாதிரி எடுத்து சொருவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இந்த தகரம் வந்து மடித்து அடிக்கிறது இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சைடில் சாரல் அடிக்கிறப்பையும் எதுவும் மழை தண்ணி எதுவும் அந்த கீத்தில் போய் அடிக்காதுங்க. அப்போ தான் இந்த தகரம் பார்த்திங்கன்னா 12 அடி நீளம் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு பக்கத்துக்கு வந்து 15 தகரம் அப்படின்னு ரெண்டு பக்கத்துக்கு 30 தகரம் ஆயிடுச்சிங்க. அது இல்லாமல் இந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த சைடு அடிக்கிறதுக்காக மட்டும் 10 அடி தகரம் வந்து 5 தகரம் எடுத்துருக்கோங்க. ஒரு பக்கத்துக்கு வந்து 2.5 தகரம் அப்படின்ற மாதிரி செலவாயிடுச்சு. மொத்தம் வந்து 10 அடியில் 5 தகரம் செலவாயிருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம கீத்து மேயறதுக்கு முன்னாடியே உள்ளே வந்து இது மாதிரி மூங்கில் குச்சிகளை ரெண்டு பக்கமும் இழுத்து கட்டுற மாதிரி ஒரு 3 குச்சிகளை வந்து இது மாதிரி இழுத்து கட்டிக்கோங்க. இது எதுக்காகனா கொட்டையை வந்து நம்ம மேலே கீத்து மேயறப்ப தகரம் அடிக்கிறப்பையோ இல்லை கொட்டையை வந்து விரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டு பக்கமும் இது மாதிரி சாரக்கயிறு போட்டு நல்லா இழுத்து கட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கொட்டகையோட வேலையை வந்து முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேர் செஞ்சாங்க. மொத்தம் 4 நாளைக்கு, அதாவது மொத்தம் வந்து 16 லேபர் ஆச்சுங்க. இதில் முக்கியமாக செலவான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கீத்து மேயத்துக்கு முன்னாடி மூங்கில் அடிச்சுள்ளங்க. அந்த மூங்கில் வந்து மொத்தம் 45 பீஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் மேலே தகரம் அடிக்கிறதுக்காக வச்ச தைல மரம் வந்து 50 மரம் வந்து எடுத்துருக்கோங்க. மரம் வந்து பார்த்திங்கன்னா 12 அடி. அது இல்லாமல் தகரம் பார்த்திங்கன்னா 12 அடி தகரத்தில் 30ம் அதே மாதிரி 10 அடி தகரத்தில் 5 தகரங்க. நம்ம மேஜராக வாங்கின மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோதான். சரிங்க, இந்த கொட்டையை அமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணும், எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்னதில் எங்கேயாவது சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை ஏதாவது புரியல அப்படின்னாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த பதிவில் அதுக்கான பதிலெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கூடிய சீக்கிரம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.